வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ருசியா இருக்கிற புதினா துவையல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். புதினா துவையல் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ எடுத்து வச்சிருக்கோம். நீங்க இந்த ருசியான இந்த துவையல ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த துவையல் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ புதினா நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் சில்ல கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் புளி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, இது எல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய், அதோட தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல கடலைப்பருப்பை நம்ம ஒரு வானாலியில் நல்லா வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பை நல்லா வறுத்துட்டேன். அடுத்ததாக நான் பச்சை மிளகாயை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக இந்த நல்லா கழுவி வச்சிருக்கிற புதினாவை அதோட சேர்த்துக்கிறோம். இந்த புதினாவை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் தேங்காய் சில்லையும் போட்டுடுவோம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அதோட கொஞ்சம் புளியையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வறுபடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வறுத்த பிறகு அதை ஆற விட்டுருவோம். ஆறின பிறகு நான் அதை மிக்சியில் மாற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி வந்தாச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் இந்த அளவு கட்டியாக வந்திருக்கு. சாதத்துக்கெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தாளிச்சாச்சு, அதையும் நாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ருசியான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த துவையல் வந்து இதோட கொஞ்சம் நம்ம சாதத்தை கலந்தா புதினா சாதமும் நமக்கு ரெடி ஆகிடும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ துவையலுக்கு அளவுக்கு தான் அதில் உப்பு இருக்கும். நாம் வந்து சாதம் கலக்கும்போது கொஞ்சம் சாதத்துக்கான உப்பையும் சேர்த்து அதை கலந்தோன்னா நமக்கு புதினா சாதமும் ரெடி ஆகிடும். இந்த புதினா துவையல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.